ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் ஒரு புது மெத்தடில் இந்த இட்லி பூ வீட்டில் நம்ம வீட்டில் பூக்கும் இல்லையா, இதை வச்சு எப்படி மாலை கட்டலான்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் இந்த மெத்தட், தெரிஞ்சிருந்தால் இதை திருப்பி பார்த்து நல்லா கற்றுக்குங்க. அதுக்காக நான் ஒரு போர்டில், ப்ளைவுட் போர்டு, இது அதில் வந்து இது மாதிரி ரெண்டு ஆணி அடித்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே இருந்து இது வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, த்ரெட்டு அதில் டை பண்ண போகிறேன். டை பண்ணிவிட்டு இங்கே ஒரு நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டுட்டு இந்த போர்டை இந்த டைரக்ஷனில் நான் இப்போ இப்படி வச்சுக்கிறேன் பாருங்க. ஆக்சுவலாக இதை வந்து காலில் வந்து கட்டுவாங்க. இது வந்து நான் இப்போ சாமிக்கு போட போகிறதால காலில் கட்டாமல் உங்களுக்கு இது மாதிரி போர்டில் ரெண்டு ஆணி அடித்து உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரேன். அடுத்தது இட்லி பூ வந்து நிறைய கொத்தாக இருக்கும் இல்லையா, அதில் வந்து இது மாதிரி தனித்தனியாக கொத்து இருக்குல்ல, அதில் ஒரு கொத்து எடுத்துங்க. இந்த ரெண்டு நூல் இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டு நூலுக்கு நடுவில் இப்படி வச்சுக்குங்க. இப்படி வச்சு இது மேலே போட்டு இந்த நூலை இப்படி எடுக்க போகிறோம். இவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு இன்னும் க்ளோஸ்அப்பில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கொத்து இருக்கு இல்லையா, சின்ன கொத்தாக எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு நூல் இருக்குல்ல, இதுக்கு நடுவில் இப்படி வச்சு இந்த பக்கம் இருக்கிற நூலை இது உள்ளார போட்டு இப்படி கட்டிக்கணும். அவ்வளோதான், இதே தான் நீங்கள் தொடர்ந்து ஃபுல்லாகவே பண்ண போகிறீங்க. இதை வந்து நடுவில் கட் பண்ண முடியாது. கொத்தை எடுத்து ரெண்டு நூலுக்கு நடுவில் இப்படி வச்சு இப்படி ஒரு முடிச்சு. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இது சாதாரண நூல் தான், சாதாரண பூக்கற்ற நூல். திஸ் இஸ் அ ஆர்டினரி த்ரெட். ஆனால் இது என்ன, இது க்ரீன் கலரில் இருக்குது. அவ்வளோதான் பாருங்க, நடுவில் வச்சு இதுக்கு மேலே இப்படி போட்டு இந்த நூலை இப்படி இருக்க பாருங்க. அவ்வளோதான், இங்கே பாருங்கள். இதை வந்து கொண்ட வளைவுலையும் வைக்கலாம், மணப்பெண் அலங்காரத்தில் கொண்ட வளைவு வைக்கலாம். ஐயோ, இட்லி பூவையாக வந்து கொண்ட வளைவில் வைப்பாங்கன்னு கேட்பீங்க. சாமந்தி பூ, சாரி கனகாம்பரம் பூ, அது இருக்கு இல்லைங்களா, அதுவும் ஆரஞ்சில் தானே இருக்கும். அதை வந்து இது மாதிரி கட்டுறது கட்டலாம், ஆனால் அது ரொம்ப சிரமம். ஏன்னா அதை எடுத்து வச்சு கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை விட இது ரொம்ப ஈஸி, உங்களுக்கு அதே ஆரேஞ்ச் கலர் உங்களுக்கு இதில் கிடைக்கும். இதை நீங்கள் ரெண்டு பக்கமாகவும் வைக்கலாம். மல்லிகைப்பூ வைப்போம் இல்லையா, இப்படி ஒன்று இப்படி ஒன்று, அது மாதிரி வச்சியும் நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். இப்படி லைனாக இப்படி பட்டையாக வரும், அது மாதிரி உங்களுக்கு மாலை போடலாம்.
திருப்பி பாருங்கள். இப்படி எடுத்து நடுவில் வச்சு நூலை போட்டு நூலை இப்படி இருக்கிடுங்க. அவ்வளோதான். இதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு செஞ்சுட்டு காமிக்கிறேன்.